யூனிவர்ஸ் கான்செப்டில் இருந்தும் பேன் இந்தியா கான்செப்டில் இருந்தும் வரக்கூடிய இந்தியன் மூவி அப்டேட்ஸை இந்த எபிசோடில் டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு, வாங்க பார்க்கலாம். டாலிவுட்டோட பிரசாந்த் வர்மா சினிமேட்டிக் யூனிவர்ஸில் ரெடியாகிக்கிட்டு இருக்க முதல் மூவி ஹனுமன், இதோட ஷூட்டிங் இன்னையோட முடிஞ்சிருக்கு. ஸோ மே 12 இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். பாலிவுட்டோட ஸ்பை யூனிவர்ஸில் சஞ்சய் லீலா பன்சாலியோட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஷர்வரிங்கிற ஒரு செலிப்ரிட்டி ஸ்பை யூனிவர்ஸில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அது எந்த மூவின்னு அனௌன்ஸ் பண்ணலை, ஆனால் அது ஒரு முக்கியமான ரோலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏற்கனவே ஸ்பை யூனிவர்ஸில் கட்ரினா கைஃப் அண்ட் தீபிகா படுகோன் மாதிரியான ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்க. தங்கலான் பட டீம் கிட்ட இருந்து ஒரு நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. அதில் தங்கலான் படத்துக்கு ஆடியன்ஸ் கொடுத்த மேசிவான ரெஸ்பான்ஸ்க்கு தேங்க் பண்ணியிருக்காங்க. போஸ்டரில் குதிரை மேலே விக்ரம் போயிட்டுருக்காரு. தங்கலான் படத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு போஸ்டருமே சும்மா ஃபயராக இருக்குங்க. ஸ்லம்டாக் மில்லியோனர் ஹீரோ மதுர் மிட்டல் கிரிக்கெட்டர் முரளிதரனோட பயோபிக்கில் நடிக்கிறதா ஒரு போஸ்டரோட அஃபிஷியலாகவே இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் ஆரம்பத்தில் விஜய் சேதுபதி தான் கமிட் ஆகி அதற்கான போஸ்டர்லாம் கூட வந்தது. பட் பயங்கர கண்டனம் எழுந்ததும் அதிலிருந்து விஜய் சேதுபதி விலகிட்டார். ரெமைண்டர் அப்டேட்ஸ்னு பார்த்தா நாளைக்கு நைட் 7:30 PM ஏஜென்ட் படத்துடைய ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகுது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.